ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ வீடியோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஆமாங்க பெட்டி கடை எல்லாடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலான்டறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஒரு கப்பில் வந்து மைதா மாவு வந்து போட்டிருக்கேன் பவுலில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எள்ளு வந்து ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எல்லடனால எள் இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துக்க இதை வந்து நைட்ஸாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஓட்டி எடுத்துகிட்டு வந்ததையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டும் சோம்பும் தான் இந்த எல்லடிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரையாக இருக்கும்போதே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த பூண்டு சோம்பு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா ஸோ எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாவு பார்த்திங்கன்னா ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக இவ்வளோ சாஃப்டாக கிடைச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதில் என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் பரவுகிற மாதிரி திரும்ப ஒரு தடவை பிசிஞ்சிக்கலாம் ஓகேங்களா திரும்ப ஒரு தடவை பிசைஞ்சு அந்த மாவை வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சி மாவு இன்னும் சாஃப்டாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாட திரட்டி போட ஆரம்பிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க நம்ம போட்ட எண்ணெய் எதுவுமே அது மேலே இல்லை பாருங்கள் நல்லா இழுத்துக்குச்சு இப் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பாக கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நம்ம எல்லை வந்து திரட்டி எடுத்துடலாம் கடைகளில் எல்லட மிஷினே தனியாக கிடைக்கிது நம்ம சப்பாத்தி மேக்கர் மாதிரியே இது வந்து இரும்பில் இருக்கும் அந்த கடைகள் இதெல்லாம் வந்து கிடைக்குது ஸோ அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பாலித்தீன் பேப்பரில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் நம்ம அதிர் தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் பால்தீன் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையை உருட்டி இன்னொரு பாலத்தின் பேப்பர்லேயும் என்ன தடவைக்கணும் தடவி அதையும் அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக எல்லாடாக தயாராகிடும் இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம் ரொம்ப லாபகரமான பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாவு பார்த்திங்கன்னா நூறு நூறு மாவு தான் எடுத்திருக்கேன் அப்படி ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் வரும் இது நூ இது நூறு அது நூறு மொத்தமாகவே பத்து தான் வரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் வச்சாச்சு பாலிட்டீன் கவர் போட்டாச்சு இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ டம்ளரும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தின்னாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வெந்து கிறிஸ்பாக வரும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கடை எல்லாடை ரெடி ஸோ வீட்டிலேயே இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இதெல்லாம் பண்ணுறாங்க பெட்டி கடையில் பார்த்திங்கன்னா மளிகை கடைகளில் ஒரு பேக்கெட்டில் மூணு எல்லடை இந்த சைஸ் எல்லடை மூணு போட்டு அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த நூறு கிராம் மாவுக்கே நம்மளுக்கு முப்பது எல்லடை வந்துச்சு அப்படின்னா ஐம்பது ரூபாய் ஆகுது ஸோ பத்து ரூபாய் செலவில் ஐம்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு விற்க முடியுது ஸோ இது நல்லா லாபகரமான பிஸ்னஸ் தானே ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ எவ்வளோ தின்னாக இது வந்து உருட்டி வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம எண்ணெயில் போடுறோம் இந்த மாதிரி போட்டதும் பொரியற மாதிரி இருக்கு இல்லையா அந்த அந்த லெவலில் இருக்கணும் எண்ணெய் ஓகேவா இந்த மாதிரி பூரிக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த எல்லடை ரொம்ப கம்மியான செலவில் நல்ல லாபகரமான ஒரு பிஸ்னஸாகவும் இது இருக்கும் நல்ல டேஸ்டான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஓரளவுக்கு வெந்து நம்ம அடுத்த பேட்சையும் நம்ம போட்டுடலாம் அடுத்த எல்லாடையும் போட்டுடலாம் அளவுக்கு தின்னா போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணால் அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ மேலே இருக்கிறது நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா எழும்பி வந்துருச்சு பாருங்கள் அந்த எல்லாம் அடங்குனதும் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல லாபமாக உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு பெட்டிக்கடை எல்லாட தயாராகிடுச்சு இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் கிடைக்கிது மற்ற ஊரில் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல நார்மலாக இடம்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாவெல்லாம் அரைச்சு பண்ணணும் இது அதெல்லாம் இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான பெட்டிக்கடை எல்லா எல்லாடே ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்